Hi friends, in the video number, visible selector jQuery எப்படி work ஆகுதுன்னு பார்க்கலாம். Visible selector என்னன்னா உங்களுடைய வெப் பேஜ்ல எந்த எலிமெண்ட்லாம் visible-ஆ இருக்கோ ஓகேவா அதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம் இந்த டாக் யூஸ் பண்ணி. சோ நீங்க கேக்கலாம் எதெல்லாம் அப்போ invisible elements. இப்போ உங்களுடைய எலிமெண்ட் வந்து டிஸ்ப்ளே நன் செட் பண்ணிருந்தீங்களா அது வந்து இன்விசிபிளா இருக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு எலிமெண்ட். அப்புறம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்ல நீங்க வந்து டைப் இஸ் ஈக்குவல் டு ஹிடன் செட் பண்ணிருந்தீங்கனா அது வந்து ஒரு இன்விசிபிள் எலிமெண்ட். அதுக்கப்புறம் வித் ஹைட்டும் செட் டு ஜீரோனா அது ஒரு இன்விசிபிள் எலிமெண்ட் அண்ட் ஹிடன் பேரண்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஓகே, ஸோ நாலு பேராகிராஃப்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4. இந்த நாலு பேராகிராஃப்லையும் ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பேராகிராஃப், மற்ற மூணு பேராகிராஃபும் விசிபிள் பேராகிராஃப். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைண்ட் அவுட் த பேராகிராஃப் பின்னா பேராகிராஃப் ஃபைண்ட் அவுட் த பேராகிராஃப் விச் ஆர் விசிபிள். மொத்தம் மூணு எலிமெண்ட் வரும், 1, 2, 3. இந்த மூணு எலிமெண்ட் கிடச்ச உடனே நம்ம அதை கலரால் ஹைலைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஃபைண்ட் அவுட் த விசிபிள் பேராகிராஃப் எலிமெண்ட், அதுதான் என்னுடைய அர்த்தம். நம்ம டெமோ பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு HTML வெப் பேஜ், இதில் ஒரு நாலு பேராகிராஃப் இருக்குது, 1, 2, 3, 4. மூணாவது ஹெட்டனாக இருக்குது உங்களுக்கு தெரியும். இதை கிளிக் பண்ண உடனே விசிபிள் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுது. ஸோ மொத்தம் நாலு பேராகிராஃப் இருக்குது, இதில் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்விசிபிளாக மாற்றிருக்கோம். ஸோ ஒன்லி பேராகிராஃப் விச் ஆர் விசிபிள் வில் பி ஹைலைட்டட் வித் வயலட் கலர். ஓகேவா, இதுதான் வந்து விசிபிள் செலக்டார் யூஸ் பண்ணுற விதம் ஜெய்குரியில். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.